அந்த தன்னம்பி தம் ஓ மை காட் ஓகே தன்னம்பிக்கையை வந்து உடைக்காம இருங்க. உங்களால் முடியலன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலனாலும் அந்த வேலையை வந்து கெடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறோம். ஓகே அதுதான் ஃபஸ்ட்டு நல்லா பேசினங்க. இதில் ரொம்ப இது வேற கருப்பை ஐயோ அதுதான் படிக்கிற காலத்துல இந்த பேச்சு போட்டி பாட்டு போட்டி இதெல்லாம் கலந்துக்கிட்டு பேசுறதுக்கும் முடியல வேலை செய்யறதுக்கும் முடியல இதுதான் முடியல. 11 டேக் எடுத்துருக்குறேங்க. கடையை இழுத்து மட்டும் போய் படிக்கலாம் போல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? குட் மார்னிங். பசங்க இப்போ தான் ஸ்கூல் போனாங்க. சரி, எனக்கு வந்து கொச்சின்னதாக பேசணுன்ட்டு ஒரு ஆசை, அதனால் ஒரு வீடியோ. ஒன்றும் இல்லை, நேற்று போன இது போட்ட வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் லாஸ்டில் கொஞ்சம் ஃபீலிங்காக ஃபீலிங்கன்றதுல என்னுடைய ஒரு கஷ்டத்தை நான் சொன்னேன். வந்து வீடியோலாம் போட்டால் கேலி, அதாவது இது ஒரு வீடியோவா அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இதுக்குள்ளே தான் வெளியெல்லாம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக ரெண்டு பேர் கமெண்ட்ஸ் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒரு வேலை நம்ம செய்ய சொல்லோ வந்து பெரிய லெவலில் எதுவுமே நம்ம யாரும் எதிர்பார்க்கறதில்ல. சின்ன ஒரு சப்போர்ட் நம்மளுக்கு இருந்துச்சுனாவே ரொம்ப 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 நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதை தான் எல்லாருமே நம்ம எதிர்பார்க்குறோம். அது அது ஒரு நம்ம ஒரு வேலையோ இல்லை ஒரு தொழிலோ எதுவுமே நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் ஒரு 4 பேர் வந்து செய்யுமா இது ரொம்ப நல்லாயிருக்கும் உன்னால் முடியும்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. 4 பேர் என்கரேஜ் பண்ணால் 40 பேர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதமா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. நம்ம வந்து அவங்க இவ்வளோ பேர் இதை சொல்கிறாங்களே இதுக்காக நம்ம வந்து இது விட்டுடலான்ட்டு தயவு செய்து யாருமே எந்த ஒரு விஷயத்தையுமே கைவிடாதீங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யுங்க, அது நல்லதோ கெட்டதோ அதனால் லாபம் வருதோ நஷ்டம் வருதோ எது வேணாலும் இருக்கட்டும், நம்ம வந்து செய்யாமே இது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. அது செய்துட்டு அதனால் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமோ ஒரு கெட்ட விஷயமோ ஏதோ உங்களுக்கு ஒன்று இது கிடைக்கும், அது வந்து உங்களுக்கு வாழ்க்கைக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்ம வாழ்க்கையில் கெட்ட விஷயம் நல்ல விஷயம் எல்லாமே கலந்து தான் இருக்கும். நம்ம வந்து எடுத்துக்கிற விதத்தில் தான் நம்ம வாழ்க்கை வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக இல்லை என்ன இதுன்னு நம்மளுக்கு தெரியும். கெட்ட விஷயங்கள் நிறையா இருந்துச்சுன்னு வச்சுங்க, அதை அப்போ வந்து அப்பயே மறந்துடுங்க, விட்டுடுங்க. அதை வந்து மனசுக்குள்ளே போட்டு அதை ரொம்ப குழப்பிட்டு ரொம்ப வந்து அந்த மாதிரி இது வந்துச்சுன்னா உங்கள் எனர்ஜி வந்து ரொம்ப டவுன் ஆகிடும். அது அந்த ஒரு விஷயமே உங்களுக்குள்ளே மைண்டில் இருக்கும், அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு ரெண்டு மூணு பேராவது நல்ல விஷயங்கள் சொல்கிறவங்க இருப்பாங்க, அதை நீங்கள் எடுத்துன்னு உங்கள் லைஃப்பை வந்து முன்னேறதுக்கான வழியை வந்து நீங்கள் அதை இது பண்ணுங்க. அதாவது சாய் குரு கிரியேஷன்ஸ் வந்து அவங்க அமைச்சிருந்தாங்க, 1000 பேர் நிறைய மைண்டில் வச்சேன். யார் வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் உங்கள் இது செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அது வந்து எனக்கு ரொம்பவும் ஒரு சந்தோஷமாக ஒரு என்கரேஜ் மாதிரி இருந்தது. கண்டிப்பாக அவங்க வந்து கிண்டல் பண்ணுறவங்களையும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிறேன், என்ன என்கரேஜ் பண்ணுறவங்களையும் நான் வந்து மைண்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போது வியூவர்ஸ் எனக்கு கம்மியாக இருக்கலாம், மேபி இது வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வியூவர்ஸ் அதிகமாகிடுச்சுன்னா எனக்கு ரொம்ப அந்த டைமில் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு நான் வந்து என் சேனலை நீ இப்படி பேசுனீங்களேன்ட்டு நான் எடுத்து காட்டுவேன். இப்போ வந்து நான் சைலண்ட்டாக தான் இருப்பேன், ஏன்னா வந்து எனக்கு வியூவர்ஸ் கம்மியாக இருக்குது தான். மேற்கொண்டு சேனல் வந்து எனக்கு டெவலப் பண்ணிட்டாச்சுன்னா அதுக்கப்புறமேட்டு நான் அவங்ககிட்ட வந்து பெருமையாக சொல்லுவேன், ஆன்சர் பண்ணிடுறேன். நான் சாய் குரு கிரியேஷன் அண்ணா, ரொம்ப நன்றி உங்கள் கமெண்ட்ஸ்க்கு. யார் என்ன சொன்னாலுமே உங்கள் சேனல் நீங்கள் உங்களுடைய இதுவும் நீங்கள் பாருங்கள், உங்கள் சேனல் வந்து வளர வாழ்த்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம், சின்ன சின்ன யூடியூபர்ஸு. அதாவது நிறைய பேர் வந்து நிறைய சொல்லலாம், இது இந்த வழியிலலாம் இது பண்ணுறீங்க, இதெல்லாம் இது பண்ணுறீங்க, இதெல்லாம் ஒரு வீடியோ ஆடி அவங்களுக்கு அதுக்கான ஆன்சர் நம்ம அதிலே கொடுத்துட்டு திருப்பி நம்ம அதை பேச வேண்டியதில்லை. அது ரொம்ப நன்றி உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து மூலிகை தேடல். அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, பெண் பிள்ளைகள் எப்பவுமே எல்லாமே பொறுப்பாக எடுத்து வைப்பீங்க. உண்மையான விஷயம்தான் அது. பெண் பிள்ளைகள் வந்து எல்லாருக்குமே வந்து ஆம்பளை பிள்ளைகளோட பெண் பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான், சச்சின் வந்து கொஞ்சம் விளையாட்டுத்தனமான பையன், சோனியா அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ஒரு பொறுப்பாக இருக்கும், எல்லாமே வந்து உஷாராக எடுத்து வச்சுக்கோ. எந்த ஒரு இது இருந்தாலும் சச்சினை நான் நம்பி எதுவுமே சொல்ல மாட்டேன்,
சோனியாவை நம்பி தான் சொல்லுவேன், சோனியாவுக்கு தான் கொடுப்பேன். அந்த ஆனால் இவன் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கிறான் சச்சின். வளர வளர்ந்துட்டானா கொஞ்சம் பொறுப்பு வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன பசங்க இல்லைங்களா. அதை சோனியா வந்து எப்படின்னா எல்லாமே பொறுப்பாக இருக்கும், ரொம்ப பொறுப்புங்க சோனியா சில நேரத்தில். எனக்கு அதுவே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்கும். ஏன்னு சொல்கிறீங்கன்னா, எந்த ஒரு பொருளுமே வந்து சீக்கிரமாக அதை வந்து தொலைக்கவும் தொலைக்க எல்லாமே உஷாராக எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது இன்னும் கூட எடுத்து வச்சுருக்கோம், எல்லாமே உஷாராக எடுத்து வச்சுருக்கோம். சச்சின் என்ன பண்ணுவான், அது அது அப்பப்போவே தொலைச்சிடுவான். எது கொடுத்தாலுமே ஒழுங்காக வச்சுக்க மாட்டான். ஒரு பாக்ஸாக இருக்கட்டும், ஒரு பென்சிலாக இருக்கட்டும், எல்லாமே தொலைச்சிடுவான். ஆனால் சோனியா என்ன பண்ணுவோம், எல்லாமே பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பேருமே சண்டை போடுவாங்க. இது என்னுடைய பொருள், இது நான் தான் வச்சுப்பேன், அவன் வந்து என்கிட்ட இல்லை தொலைஞ்சிச்சு கொடுன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட சண்டை போடுவான். அப்படியே ரொம்ப வந்து டென்ஷனாக இருக்கும் அந்த பசங்கிட்ட பண்ணுறது. நம்ம பசங்க இருந்தாவே வீட்டில் அப்படி தான் போல. ரொம்ப ஏன் கேட்குறீங்க அந்த இது, ஓகே இது பேசணும், பேசிகிட்டே இருக்கணும். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. குக்கிங் வீடியோ வந்து நாளைக்கு எடுத்து